டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் பச்சைப்பட்டாணி எடுத்திருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து பொரியல் செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸும் பச்சைப்பட்டாணி வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதில் காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. பாதி வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பச்சைப்பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க.